சிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆமா ஆமா, அதுக்கு கொஞ்சம் விளக்க வேற ஒண்ணு விளக்க இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பொதுவா பொருள் என்று பொருள் என்று சொன்னால் நிலையான பொருள் நிலையற்ற பொருள் ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம. நிலையான பொருள் நிலையற்ற பொருள் இது ரெண்டா பிரிக்கிறோம். பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள்னு சொல்றாரு வள்ளுவரே சொல்றாரு. நிலையில்லாதவற்றை தான் நிலையா நினைக்கிறான் தப்புன்றாரு. அதனால என்ன பண்றாரு, இந்த பொருளை மெய்ப்பொருள் நாடு, மெய்ப்பொருள் சார்ந்தது அறிவுனர். பொய்ப்பொருளை நாடுவது அறிவு அல்ல. செல்வம் எல்லாம் நிலைக்காது உனக்கு தெரியும், ஆனா அதுக்கு பின்னால ஓடுறோம். அதெல்லாம் பொய்ப்பொருள், அது நிலையில்லாதது, எனவே அது அறியாமை, அது அறிவு அல்ல. நிலையான பொருளை நாடு என்றால் மெய்ப்பொருள்னர். அது முதல்ல சொன்னது ரெண்டு குரல் சொல்லியிருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா அடுத்தவர்கள் சொல்றது, அடுத்தவர்கள் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவான். அதுல நீ உனக்கு எது பொருத்தமா இருக்கிறது அதை நாடிப்பார், உன்னுடைய அறிவை வைத்து நாடிப்பார். அதாவது எதையும் ஏன் எப்படி என்று கேள் அப்படின்னாராம் சாக்ரடீஸ். எதையும் ஏன் எப்படி என்று கேள் சாக்ரடீஸ் சொன்னார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார், சாக்ரடீஸ் எதையும் ஏன் என்று கேள் எப்படி என்று கேள் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பையன் கிட்ட போய் அவங்க அப்பா சொன்னாராம், நான் தான் அவங்க அப்பான்னாரான். ஏன் எப்படி என்று கேட்டா, அதை போய் கேட்டா என்ன பண்றது, அதெல்லாம் இல்லை ஆழமான கேள்வி கேட்கணும் என்று சொன்னார் சாக்ரடீஸ் சொல்லுவார். அந்த மாதிரி மெய்ப்பொருளை காணுகிற போது ஆய்ந்து பார்க்கணும், அது உன்னுடைய அறிவினால். அப்புறம் என்ன சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் எப்படி இருந்தா நீ ஆராய்ந்து பாருங்கள், மற்றவன் ஆராய் சொன்னதை ஆராய்ந்து பார், நீ ஆராய்ந்து பார். எத்தனை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் ரெண்டு வகையா சொன்னார். சொல்லிட்டு அவருடைய கருத்து என்ன, மெய்ப்பொருள் என்றால் தத்துவம், தத்துவ ஞானம், உலகம் நிலையில்லாதது இதெல்லாம் வேண்டாம் என்கின்றது, மெய்யானதுக்கு போகணும் என்பதுதான் தத்துவ ஞானம். அப்ப மெய்ப்பொருள் எது என்றால் அதான் செம்பொருள். மெய்ப்பொருள் எது, அதை செம்பொருள் சொன்னார். அந்த செம்பொருள் எது என்றால் பிறப்பை நீக்குவது, பிறப்பு என்னும் பேதமை நீங்க. அங்க மட்டும் வித்தியாசமா சொன்னார் பாருங்க, எப்பொருள் எத்தன்மை தின்னார், எப்பொருள் யார் யாருன்னு சொல்லாம எங்க எப்படி சொன்னார், பிறப்பு என்னும் பேதமை நீங்க. பேதமைன்னா அறியாமை அர்த்தம். அறியாமை என்றால் ஆணவம், நமக்கு பிறப்பெல்லாம் ஆணவத்தால வர்றது, ஆணவம் இல்லைன்னா பிறப்பே கிடையாது நமக்கு. எனவே ஆணவத்தினாலே வருகின்ற இந்த பிறப்பு, பிறப்பு என்றும் வருகின்ற பேதமையால் வருகின்ற பிறப்புன்னு அர்த்தம். ஆணவத்தால் வருகின்ற பிறப்பு நீங்க வேண்டும் என்றால் பேதமை நீங்க என்ன பண்ணணும், சிறப்பு என்னும் செம்பொருள். சிறப்பு என்றால் வீடு பேருன்னு அர்த்தம், சிறப்பு என்றால் வீடு பெயர் எழுதுற பரிவேறாக எழுதுற திருக்குறள். வீடுனா சிறப்பியனும் செல்வமையனும் வரும், அந்த குரல் எடுத்து பாருங்க. சிறப்பியனும் செல்வமையனும் வரப்பொழுது சிறப்பு என்பது வீடு பெயரும் எழுதுவார். எனவே வீடு பேரு தருகின்ற செம்பொருள் எது, அது பொதுவாக சொல்லிட்டார் திருவள்ளுவர். நாம சிவன் என்று சொல்றோம், வீடு பேரை தருகின்ற பெருமான் தான் என்று சொல்றோம். அதை நாட வேண்டும், செம்பொருள் காண்பதுதான் அறிவு. அப்ப நீங்க பொய்ப்பொருளை நாடுவது அறிவு அல்ல, மெய்ப்பொருளை நாடுவதும் கூட அறிவு அல்ல. முதல்ல அது ஒரு வழிதான், தத்துவத்தை தெரிந்து கொண்ட பின்னால் செம்பொருளை காண்ற மாருங்க விடுதலை பெறோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு உண்மையான அறிவு என்று அறிவுக்கு பல விளக்கம் கொடுக்கறதே இது முக்கியமான விளக்கமா சொல்வான். பிறப்பு என்னும் பேதமை நீங்க, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு சொல்றது. செம்பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன, செம்மை கூட்டல் பொருள், செம்மை கூட்டல், செம்மை கூட்ட பொருள் தான். எந்த விதமான குற்றமும் இல்லாத பொருள் செம்மை, எந்த விதமான குற்றமும் இல்லாத பொருள், எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு பொருள், அதுக்கு குறைவு கிடையாது. சொல்லுங்க, செம்மைனா முதல்ல அதான், செங்கோல் என்றால் சிறந்த கோல், சிவப்பான கோல் அர்த்தம் கிடையாது. செங்கோல் என்று சொன்னால் செம்மை கோல் இல்லையா, நன்றாக ஆளுகிறார், ஆட்சி நல்லா இருக்குது, அது செங்கோல் ஆளுகிறான். அப்புறம் நிறத்துக்கு செம்மைன்னு வருது, தாமரை செம்மை நிறமுடையும் சொல்லலாம், சிவப்பு அது வேற. அந்த செம்மை என்று சொல்றதுக்கு சிவப்பு என்ற நிறம் என்ற அர்த்தம் உண்டு, சிறந்தது என்ற அர்த்தம் உண்டு, சிறப்பு சிறப்பு அது வைக்கணும்.